ஒரு வந்தேரி வந்தேரி என்ன தெரியாது நாதாரியோட இன்னும் கொஞ்சம் மோசமான வார்த்தையா ஒரு வந்தேரி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா திருப்பதியில் உண்டியில் போடுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கடவுளை வந்து நம்மளுக்குள்ளே தான் தேடணும் வெளியில் தான் தேடுறீங்க இதை நீங்கள் திருப்பதியில் உண்டியில் பணம் போடுறதுனால உங்களுக்கு வந்து படிப்பு வந்துடப்போதா அப்படின்னா படிக்கிறவங்க எல்லாம் வந்து திருப்பதியில் உண்டியில் போட்டு படிக்காமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கான் சந்திரசேகர் அவன் வந்தேரி அவன் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் தான் கோடிக்கணக்கான நடிகை உண்டியில் போடுறாரு அதை பற்றி நம்ம தெரியாதா அதை அதாவது இதுவரைக்கும் எத்தனை உண்டியில் போட்டிருப்பாரு கணக்கு எடுத்து சொல்லலாமா நம்ம அது அவருக்கே தெரியும் ஸோ அப்போ இதை பற்றிலாம் பேசுவார் அவர் அப்போ நடிகை உண்டியில் போட்டால் என்ன வரும் படிப்பு வருமா என்ன வரும்னு அவருக்கு தெரியும் அவருக்கு வர்றது வரும் நாட்டுக்கு எதாவது கிடைக்குமா அதான் தெரியும் இந்த நாய் ஏன் இப்போ வாடிகன் சிட்டி தான் உலகத்திலே அதிகமான வருமானம் வரக்கூடிய ஒரு ஆலயம் ஆமாம் அந்த ஆலயத்தில் ஏன் இப்போ பணத்தை போய் கொட்டுறீங்க இன்னொன்னு ஓடாத ஒரு படத்துக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி செட்டு போடுறீங்களே செட்டு போட்டு நாசமாகறீங்களே அந்த காசுலாம் வச்சு ஏதாவது பண்ணலாம் நல்ல விஷயம் பண்ணலாம் அது எப்படி அவனுக்கு எப்படி பண்ண சார் 100 கோடி ப்ராஜெக்ட் பிரம்மாண்டமான படம் 200 கோடி ப்ராஜெக்ட் அது 10 நாள் டிவியில் போட்டு விட்டு நாசம் பண்ணிடுறாங்க அந்த காசு எல்லாம் வீணா போகுது அதை பத்தி யோசிக்கிறாங்க அதை வச்சு நல்ல விதமா ஏதாவது பண்ணலாம் நாட்டுக்கு ஏதாவது சேவை பண்ணலாம் அப்படி யோசிக்கலாம் ஏயா ஒரு கோயில்னா உங்களுக்கு என்ன கேவலம் போச்சா ஏன் 1000 வருஷமாக இருந்து எவ்வளோ பேர் மன டிப்ரெஷன் இருக்கவங்க வெளியே எடுத்து வந்து ஒரு ஆலயம் எவ்வளோ பெரிய கல்ச்சரை உருவாக்கிட்டு இருக்கு எப்படி எப்படி சாமி வைக்கிறது வேணும் இவனெல்லாம் மஞ்சள்லாம் ஒன்றும் போகிறது இல்லை ஏச்ச பொறிக்க மானங்கட்ட ஈத்திர பொறிக்கினாயே இதோட நிப்பாட்டிக்கோ உங்கள் நீயும் உன் மகன் இந்த கோயில் கட்டுற காசு செலவிங்க கோயில் கட்ட சாது அப்படின்னு சினிமா எடுக்காதரா நீ உன் காசை பூரா வச்சு நாட்டு நல்ல பண்ணி நல்ல பண்ணி செய்ய பள்ளிக்கூடம் கட்டு காலேஜ் கட்டு புத்தகம் இலவசமாக கொடு செருப்பு இலவசமாக கொடு அதை விட்டு கோயிலுக்கு கட்டாதீங்க இந்த மாதிரி பேசிக்கிறேன் வச்சுக்க எச்சக்காரி துப்பிடுவோம் பார்த்துக்கோ வேற என்ன சமயம் இவ்வளோ திட்டம் அவனை நீ எச்சக்காரி துப்புனாவே அது பெரிய விஷயம் அவனுக்கு அதுக்கு மேலே அவன் சந்திரசேகர் மாமா தம்பி என்ன இடத்துக்கு செத்துருக்கணும் செத்துருக்கணும் இல்லைன்னா அவனுக்கு ரோசம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லைன்னா நாளைக்கு பேப்பரில் நியூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாமா நீ சூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு வரணும்